ஓம் நம சிவாய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதி ரஜம் பயன்பொள்ள பேசுகிறேன் ஆகஸ்ட் மாத ராசி பலன் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அஞ்சா நஞ்சமும் அசாதாரணமான திறமை மிக்கவரும் எப்படியும் பிழைத்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடைய சிம்மராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் அதிக நன்மைகளை அளித்திடுவார் பணவரவு வரும் தேதிகள் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தைந்து போன்ற தேதிகளில் நிச்சயமாக பணவரவு வரக்கூடும் நேர்மை தயால குணம் பெருந்தன்மை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க விட்டுக் கொடுக்கும் மனோபக்குவம் நிறைந்திருக்கும் நீங்கள் நினைத்தது வந்து நிச்சயமாக நடக்கும் இந்த மாதம் பல நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து விலகுங்க வீட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் வக்ரம் பெறுவதால் உடல்நிலை வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே சீராகவே இருக்கக்கூடும் ராசியை குரு பார்ப்பதால் தெளிவாக இருந்து நீங்கள் செயல்படுவீர்கள் ஆன்மீக எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க பொறுமையுடன் இருந்து நீங்கள் பெருமை காண்பீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாலை ஐந்து மணி முதல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் யாரிடமும் நீங்கள் வந்து விவாதம் செய்யக்கூடாதுங்க வேலை செய்யும் இடத்திலும் மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் முக்கியமாக கணவன் மனைவி இருவருக்கும் வந்து கருத்து மோதலாம் வரக்கூடுங்க மற்றும் காதலர்கள் இடையே சின்னஞ்சிறு சண்டைகள் வரக்கூடும் அமைதியை கடைபிடிங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுங்க மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது விநாயக பெருமானை வணங்கிவிட்டு வெளியே செல்லவும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் நன்றாக இருக்க வேண்டுங்க ஒருவருக்கு வரக்கூடிய ஆண்டு வருமானம் மாத வருமானம் தினக்கூலி இந்த வேலை எல்லாமே வந்து உங்களுக்கு பத்தாம் இடம் தாங்க பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் உங்கள் பத்தாம் இட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷப சுக்கரன் அவர் ராசியில் உள்ளார் எனவே அதிக முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வேலை தொழிலில் நிச்சயமாகவே கிடைக்குங்க அந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களில் குரு பார்வை நீண்டு கொண்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு முயற்சி செய்து வந்த அத்தனை விஷயங்களும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடவுங்க நிரந்தரமான பணிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க பணிக்கு நிச்சயமாக கிடைக்கும் மற்றும் கம்ப்யூட்டர் துறை காவல்துறை மருத்துவத்துறை மீடியா துறை நல்ல பெரிய தொழிற்சாலைகள் வேலைகள் செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து வேலை கிடைக்கும் வங்கித்துறை உணவுத்துறை போன்றவற்றிலும் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே வரக்கூடுங்க வேலையில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்து உங்களுக்கு நன்றாக பணத்தை வந்து நீங்கள் ஈட்டுவீர்கள் ஒரு நட்பால் தொழில் மேன்மை அடையக்கூடும் தனவரவு வருவதற்கான வியாபாரத்தை பெரிதாக்கி உற்சாகத்துடன் வாழ்க்கை வாடிக்கையாளரிடம் நல்ல பேரை வந்து நீங்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு வேலை செய்பவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடன் இருந்து வேலையை தொடங்குவீங்க பகுதி நேர உழைப்பால் பணத்தை இரட்டிப்பாக மாற்றுவீங்க குடும்ப சுமை குறையக்கூடுங்க மன மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏற்றம் பெறும் மாதம் இந்த மாதம் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்வர்களா மாத இறுதியில் நல்ல தகவல் வந்து சேரும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மழையின் பாதிப்பு சற்று வரக்கூடுங்க பயிர் சேமிப்பு செய்யுங்கள் இருந்த இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன் விளையும் பூமி வந்து உங்களுக்கு எப்போதுமே நல்ல லாபத்தை வந்து பெற்று தருங்க உங்களுக்கு இந்த கடன் இல்லாத சூழ்நிலையும் உருவாகும் விவசாய பொருட்கள் வந்து நீங்கள் புதிதாக வாங்கி மகிழ்வீர்கள் திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கலத்திர பாவகம் அடிப்படையில் சொல்லக்கூடியதுங்க வாழ்க்கை துணை ஸ்தானாலே ஏழாம் இடம் தாங்க அந்த ஏழாம் இடம் அதிபதி யாரும் கேட்டீங்கன்னா சனி பகவான் அவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆட்சி பெற்று உள்ளதாலும் ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கின்றார் எனவே சுப காரியத்தை நடத்தி வைப்பார் குரு பகவானுடைய அருள் வந்து பாத்தீங்கன்னா குரு பலனாக போது தான் உங்களுக்கு அது தெரிய வரக்கூடும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற மாதம் இது நீண்ட நாட்களாக திருமண பேச்சுவார்த்தை தாமதமாகி தான் இருந்துள்ளதுங்க உங்களுக்கு தற்போது திருமகளின் கடாட்சம் கிடைக்கக்கூடும் நல்லதொரு மன வாழ்க்கை அமையப்பட்டு சமூக அந்தஸ்து பெறுவீர்கள் மேலச்சத்தம் கொட்டும் இல்லத்தில் கட்டும் காதலர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கள் காதலை புரிந்து கொள்ளாமல் மிகவும் வேதனைப்பட்டு பிரிவு வரை சென்று விட்டீர்கள் உங்கள் இதய வாசலின் வலை வழியே நுழைந்த இந்த காதல் உயிரின் ஆழம் வரை சென்று வாழ்ந்து கொண்டு தாங்க இருக்கும் உண்மையுள்ள காதல் மீண்டும் தொடரும் பூவோடு தேனாக இணையக்கூடும் காதலர்கள் காதல் மனமிட்டு விட்டு பேசக்கூடும் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் உத்திர பாக்கியம் பொறுத்தவரை ஐந்தாம் இட அதிபதி அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் முக்கியமா நல்லா இருக்கணுங்க உங்களின் இந்த குடும்ப வாரிசை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே இந்த ஐந்தாம் இடத்தை தான் ஐந்தாம் வீட்டின் அதிபதி யார் என்றால் தனுர் குரு பகவான் அவர் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சந்தான பாக்கியம் உண்டாகும் மழலைச் சத்தம் வரக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் வரையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டுங்க அனைத்து விதமான சுகமானது ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது என்றால் நான்காம் இடம் அவருக்கு நன்றாகவே இருக்கணும் வீடு தோட்டம் ஆடம்பர வாகனம் அம்மாவின் அன்பு திடீர் அதிர்ஷ்டம் அடிப்படை வசதிகள் அடிப்படை கல்வி என இப்படி சொல்லக்கூடிய இடம் இந்த நாலாம் இடம் தாங்க உங்களின் நாலாம் இடம் யாரும் கேட்டீங்கன்னா விருச்சிக செவ்வாய் தாங்க அவர் ராசியில் உள்ளார் அவருக்கு குரு பார்வை உள்ளது மேலும் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்துல கேது பகவான் வந்து உச்சமடைவார் நாலாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் அவர் அங்கே உச்சமடைந்த காரணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல வீடு அமையுங்க புதிய நிலம் வாங்குவீங்க திட்டமிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த வந்து செய்து முடிப்பீங்க பணம் கையில் நிச்சயமாக இருக்கக்கூடும் அந்த பணத்தை வந்து நீங்க பாதுகாப்பாகவும் வச்சிருக்கணுங்க புதிய பொருள் சேர்க்கை வரக்கூடும் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள் குடும்பம் மன மகிழ்ச்சி அடையக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த பழைய சூழ்நிலைலாம் மிக விரைவில் வரக்கூடுங்க மேற்படிப்பை தொடர்வீர்கள் உங்கள் தனித்திறமையை வளர்த்துக் கொள்வீங்க ஆன்லைன் வகுப்பு மூலம் மிக கவனமாக பாடத்தை கலந்து கற்றுக்கொள்வீர்கள் ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு உதவி புரிவாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை மாத பின்பகுதியில் வந்து உங்களுக்கு ஏற்ற பெறக்கூடுங்க வருமானம் அதிகரிக்கும் சிறு குறு வியாபாரிகள் சிறப்படைவீர்கள் வெளியூர் பயணம் வந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை வந்து பெற்றுத்தரக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் விவாதம் அதை சற்று குறைக்க வேண்டுங்க நல்ல பெயர் வந்து உங்களுக்கு உண்டாகுங்க மக்கள் பணியில் வந்து நீங்கள் களமிறங்கி அவங்களுக்கு உதவியும் செய்வீங்க சினிமா மற்றும் கலைத்துறை வந்து எல்லாம் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் உற்சாகமாக இருந்து திரைப்பட படப்பிடிப்பு வந்து இரட்டை வருமானத்தை வந்து உங்களுக்கு பெற்றுத்தருங்க தருங்க திருப்பமுனையாக அமையும் மாதம் இந்த மாதம் நடிகர் நடிகைகள்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியும் உங்களுக்கு வரக்கூடுங்க மொத்தத்தில் இம்மாதம் இந்த சிம்மராசி அன்பர்கள் அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த மலைச்சாரலில் நனைவீர்கள் இனிமையான பயணம் தொடரக்கூடும் பொது வழிபாடு என்னவென்றால் சிவபெருமான் தரிசனம் செய்யுங்கள் பஞ்சாச்சர மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் ஓம் நம சிவாய என்ற நாமத்தை சொல்லுங்கள் பக்தி பரவசத்தை நீங்கள் அடைவீர்கள் சுபம் வஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்